ரணில் விக்ரமசிங்கவின் கோரிக்கையை ஏற்றது அரசாங்கம், தயார் என்றும் அறிவிப்பு. மாதகள் மீனவரை இலங்கை கடற்படையே கொலை செய்துள்ளது, சிவாஜிலிங்கம் குற்றச்சாட்டு. இலங்கை வரவுள்ள சீனாவின் மற்றொரு கப்பல். தனியார் விமான நிறுவன பிரதானிகளுக்கு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு. கொழும்பு துறைமுக நகரத்திற்கு செல்லும் மக்கள் அவதானம். 5 வாகனங்களை மோதி தள்ளிய பேருந்து சாரதி தப்பியோட்டம். அடுத்து வரும் 10 நாட்கள் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள அவசர அறிவிப்பு. ஒன்பதாவது நாடாளுமன்றத்தின் 2வது அமர்வு ஜனவரி மாதம் 18ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள நிலையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் சிம்மாசன உரையின் பின்னர் சபை ஒத்திவைப்பு விவாதம் நடத்தப்படும் என அவைத்தலைவர் அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இன்று கூடிய அரசியல் கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின்படி எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை ஜனாதிபதி சபையில் உரையாற்றியதைத் தொடர்ந்து ஒத்திவைப்பு விவாதத்திற்கு முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கு அழைப்பு விடுத்திருந்தார். இது தொடர்பில் அவர் நாடாளுமன்ற சபாநாயகர் மஹிந்த ஜாபு அவைவர்த்தன மற்றும் அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன ஆகிய இருவருக்கும் கடிதம் எழுதியிருந்தார். அதில் இது 1978 அரசியல் அமைப்பு நடைமுறைக்கு வந்ததிலிருந்து நாட்டில் பின்பற்றப்படும் நடைமுறையாகும் என்று அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இலங்கை கடற்படையே மாதகள் மீனவரை கொலை செய்துள்ளது என தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாண மாதகள் கடற்பரப்பில் சடலமாக மீட்கப்பட்டவரின் தலையில் பலத்த காயம் காணப்படுவதுடன் அவர் பயணித்த படகின் வெளி இணைப்பு இயந்திரம் சேதமடைந்துள்ளது. இதிலிருந்தே தெரிகிறது படகு வேண்டுமென்று மோத செய்யப்பட்டு அடாவடி படுகொலை நிகழ்ந்துள்ளது என்று. இந்த அடாவடியை செய்தவர்கள் கடற்படையினர் என மக்கள் இங்கு தெரிவித்தனர். மீனவர் ஒருவர் விபத்து மூலம் உயிரிழந்தால் 24 மடத்தியாளங்களின் பின்னரே சடலம் கரையொதுங்கும். ஆனால் உயிரிழந்தவரின் உடல் சூடு கூட தணியவில்லை என உறவினர் தெரிவித்துள்ளனர். சிறுபோக பயிற்சேகைக்கு தேவையான நைட்ரஜன் அடங்கிய சேதன பசலையை சர்ச்சைக்குரிய சீன பசலை நிறுவனத்திடம் இருந்து கொள்வனவு செய்ய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. சீன நிறுவனத்திடமிருந்து புதிதாக எதிர்வரும் மார்ச் மாதம் இந்த பசலை தொகையை இறக்குமதி செய்ய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. சேதன பசலைக்கு பணத்தை செலுத்தி சமரசம் செய்து கொள்ளும் உடன்பாட்டுக்கு அமைய சீன நிறுவனத்திற்கு 6.2 பில்லியன் டாலர் செலுத்தப்பட்டுள்ளது. இலங்கைக்கு பசலை தொகை கிடைத்த பின்னர் மீதமுள்ள தொகையை செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வரையறுக்கப்பட்ட வணிக பசலை நிறுவனத்தின் தலைவர் மெத்ஸ்ரீ விஜய குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இறக்குமதி செய்யப்படும் பசலை தொகையின் மாதிரிகளை தேசிய தாவர தனிமைப்படுத்தல் சேவை மூலம் சீன நிறுவனத்தின் சார்பிலும் சுயாதீனமாக பரிசோதனைக்கு உட்படுத்தப்படவுள்ளது. கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட தனியார் விமான நிலையத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மற்றும் பொறியியலாளர் ஆகியோரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. கட்டுநாயக்க கிம்லாபிட்டிய பிரதேசத்தில் இலகுர விமானம் ஒன்று விபத்துக்குள்ளான சம்பவம் தொடர்பாக நீதிமன்றம் அவர்களை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளது. தனியார் விமான நிலையத்தின் பிரதான அதிகாரிகள் இன்று நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இந்த நிறுவனத்திற்கு சொந்தமான 2 இலகுரக விமானங்கள் இயந்திர கோளாறு காரணமாக அண்மையில் தரையிறக்கப்பட்டன. கிம்பலாப்பிட்டிய பிரதேசத்தில் வயல்வெளியில் விமானத்தை அவசரமாக தர இறக்கியதால் அதில் பயணித்த 2 விமானிகள் மற்றும் 2 வெளிநாட்டவர்கள் காயமடைந்துள்ளனர். கொழும்பு துறைமுக நகரத்தின் காளிமுகத்திடலை ஒட்டிய செயற்கை கடற்கரை பகுதியில் முதலையொன்று காணப்பட்டுள்ளது. காணொளி காட்சிகள் மற்றும் புகைப்படங்கள் முதலை தண்ணீரிலிருந்து வெளியேறி கரையில் குடியேறுவதை வெளியிட்டுள்ளது. முன்னதாக வெள்ளவத்தை, தேஹிவளை, கல்கிசை ஆகிய கடற்பரப்புகளில் 3 முதலைகள் காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்சமயம் கொழும்பு துறைமுக நகரத்தின் செயற்கை கடற்கரையில் காணப்பட்ட முதலையானது முன்னர் காணப்பட்ட முதலையா என்பது தெளிவாக தெரியவில்லை. வெள்ளவத்தை மற்றும் தேஹிவளைக்கு இடையிலுள்ள நீரோடை மூலம் ஊர்வனங்கள் கடற்பகுதிகளுக்குள் நுழைவதாக வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தலைமன்னார் பிரதான வீதியில் பாரிய விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இவ்விபத்து சம்பவம் இன்று மாலை தலைமன்னார் ஸ்டேடியம் சந்தி பகுதியில் இடம்பெற்றுள்ளது.
பிரதேச செயலகத்திற்கு சொந்தமான வாகனம், டிப்பர், முச்சக்கர வண்டி, துவிச்சக்கர வண்டி என வரிசையில் சமிஞ்சைக்காக காத்திருந்த வாகனங்களை வைத்தியசாலை வீதியூடாக ஸ்டேடியம் நோக்கி பயணித்திருந்த பேருந்து மோதி தள்ளியுள்ளது. குறித்த பேருந்தானது வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியில் சமிஞ்சைக்காக காத்திருந்த ஏனைய வாகனங்களை மோதி தள்ளியதில் முச்சக்கர வண்டி முற்றுமுழுதாக சேதமடைந்துள்ளதுடன் ஏனைய வாகன சாரதிகள் சிறிய காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் விபத்தை ஏற்படுத்திய சாரதி அருகிலிருந்த வீதியொன்றில் பேருந்தை நிறுத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து மன்னார் காவல்துறையினர் விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மின்சார விநியோகம் சம்பந்தமாக தற்போது நெருக்கடி இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்வதாகவும் மின்சார சபையை முன்வைத்துள்ள கால அட்டவணைக்கு அமைய குறிப்பிட்ட நேரத்திற்கு அமைய அடுத்த 10 நாட்களுக்கு சில நேரங்களில் மின்சாரம் துண்டிக்கப்படலாம் என அமைச்சரவை இணை பேச்சாளர் அமைச்சர் ரமேஷ் பத்ரனோ தெரிவித்துள்ளார். தேவைக்கு அமைவாக இந்த மின் துண்டிப்பு மேற்கொள்ளப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். மக்கள் முன்கூட்டியே தயாராக சந்தர்ப்பத்தை வழங்கும் வகையிலேயே மின்சார சபை மின் துண்டிப்பு தொடர்பான திட்டத்தை முன்வைத்துள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் ரமேஷ் பத்ரனு இதனை தெரிவித்துள்ளார். மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு தடை ஏற்படாத வகையில் மின்சார விநியோகத்தை முகாமைத்துவம் செய்யுமாறு அரச தலைவர் சம்பந்தப்பட்ட துறையினருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். ரணில் விக்ரமசிங்கவின் கோரிக்கையை ஏற்றது அரசாங்கம், தயார் என்றும் அறிவிப்பு. மாதுகள் மீனவரை இலங்கை கடற்படையே கொலை செய்துள்ளது, சிவாஜிலிங்கம் குற்றச்சாட்டு. இலங்கை வரவுள்ள சீனாவின் மற்றொரு கப்பல். தனியார் விமான நிறுவன பிரதானிகளுக்கு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு. கொழும்பு துறைமுக நகரத்திற்கு செல்லும் மக்கள் அவதானம். 5 வாகனங்களை மோதி தள்ளிய பேருந்து, சாரதி தப்பியோட்டம். அடுத்து வரும் 10 நாட்கள் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள அவசர அறிவிப்பு.